ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் போர்ஷன் தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு டாபிக் பார்க்க போனால் எக்ஸாம்பிள் 4.11. ஸோ நம்ம முன்னாடி எக்ஸாம்ல என்ன பார்த்தோம்னா, ஒரு 3/4 அதாவது வந்து கம்மியான நம்பர், அது ஒன்னுக்கு கீழே இருந்தால் ட்ரையாங்கிள் வந்து எவ்வளோ குட்டியாக ஒரு இருக்கு, நார்மல் ட்ரையாங்கிளோட சின்ன ட்ரையாங்கிளாக இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்னுக்கு மேலே இருந்துச்சுன்னா, ஸ்கேல் வேல்யூ வந்து ஒன்னுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்றது தான் இங்கே இருக்க கான்செப்ட். சில கொஸ்டின் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்டிவ் ட்ரையாங்கிள் சிமிலர் டு கிவன் ட்ரையாங்கிள் PQR with its sides equal to 7/4 of the corresponding sides of the triangle PQR. Scale factor is 7/4 is greater than 1. ஸோ வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி கொடுக்கும்போது இதோட ஸ்கேல் ஃபேக்டர் தான். ஸோ நீங்கள் முன்னாடி 3/4, 5 எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்கேல் ஃபேக்டர் எப்படி இருக்கும்னா 0.something, அதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.something கிடைக்கும். அதே வந்து இப்போ 7/4 இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா சம் 1 point அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஏதோ வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஒன்னுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கேல் ஃபேக்டர் எப்படி இருக்கும்னா, கிரேட்டர் தென் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா உனக்கு கொடுத்துருக்க ட்ரையாங்கிளோட கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிளாக வரும்னு அர்த்தம். அதே வந்து 1க்கு கீழே இருந்துச்சுன்னா உனக்கு கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் அது கூட இன்னும் சின்ன ட்ரையாங்கிளாக வரும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கிவன் ட்ரையாங்கிள் PQR. ஸோ இது நமக்கு என்ன, இதுலேருந்து நமக்கு ஸ்கேல் வேல்யூ மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கொடுத்துருக்க ட்ரையாங்கிளை விட இது பெருசாக இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வந்து கிவன் ட்ரையாங்கிள் PQR வி ரெக்வயர் டு கன்ஸ்ட்ரக்ட் அனதர் ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் 7/4 ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு வந்து PQR ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க வந்து, அதை விட 7/4 இது கூட கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீ அதை வந்து லைன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரஃப் டயக்ராம், ஜஸ்ட் இது ரஃப் டயக்ராம். ஸோ உன்னோட ஃபேர் டயக்ராமில் உனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ்டென்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க, பெருசு, இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ட்ரையாங்கிளாக தான் வந்து P'Q'Q'ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளை வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு PQR ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் இந்த Q பாயிண்ட்ல இருந்து ஒரு ரே மாதிரி வரைங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7/4 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே எதில் எந்த நம்பர் ஹை இதில் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம ஆர்க்ஸ் வந்து கட் பண்ணி போர்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே 7 and 4 இருக்குது. ஸோ இதில் வந்து 7 தான் பெருசு. ஸோ அதனால வந்து 7 points வந்து வைக்கிறாங்க. Q1, Q2, Q3, Q4, Q5, Q6, Q7 வந்து குட்டி குட்டியாக ஏதோ மெஷர்மெண்ட் எடுத்து ஆர்க் மாதிரி வரைஞ்சி அதை கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 7/4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த Q4 இருக்குல்ல, ஸோ இந்த Q4 பாயிண்ட்டை வந்து இந்த ஆருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம டினாமினேட்டர் இருக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த சைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த ரே இருக்குது. ஸோ இந்த ரேயில் வந்து இந்த Q4 இந்த ஆரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ கனெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்ல, ஆஸ் யூஷுவல் ஏதோ ஒரு சின்ன மெஷர்மெண்ட் எடுத்துப்போம். ஸோ அந்த சின்ன மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த ஒரு ஆர்க் வரையணும். ஆனால் அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க் வரைவீங்க, அதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து ஒரு ஆர்க் வரைவீங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம வரையும்ல, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே டினாமினேட் இந்த Q4 ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டு. ஏன்னா வந்து இது பெரிய ட்ரையாங்கிளாக வரப்போகிறதுனால கொஞ்சம் பெரிய மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒரு லைன் வந்து இங்கே ஒரு ஆர்க் வரைவீங்க. அதே மாதிரி அதே அதே மெஷர்மெண்ட் வச்சு Q7 ஒரு ஆர்க்கை வந்து நீங்கள் வரைவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே Q4 வரைஞ்சிக்கு போட்டிங்கன்னா இந்த ஆர்க்கு இங்கேருந்து இந்த லைனில் வந்து டச் பண்ணுற அளவுக்கு அந்த மெஷர்மெண்ட் ஆர்க்கோட மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அதே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இங்கே அதை வச்சுன்னு பார்த்தீங்களா, இங்கே இந்த லைன் இந்த ஆர்க்கு வரையும் போது உங்களுக்கு இந்த லைனில் டச் பண்ணிப்போம். இங்கே ஒரு இந்த ரேவை டச் பண்ணுற மாதிரி தான் ஆர்க் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஆர்க்கில் இந்த பாயிண்டில் வந்து காம்பஸ் வச்சு இங்கே வந்து அதை பைசெக்ட் பண்ணுறீங்க. பைசெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லைனையும் இங்கே வந்து ஒரு ஜாயின் பண்ணுறீங்க லைனை. ஓகேவா? ஸோ லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு இதோட முடிஞ்சிச்சு, இது வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் முடிஞ்சிச்சு. ஸோ மேலே வந்து செகண்ட் ஆஃப் போகணும். செகண்ட் ஆஃப் போகும்போது என்ன பண்ணுவீங்க, திரும்பி இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆங்கிள் எடுத்துப்பீங்க. கியூ இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் எடுத்து இங்கே ஒரு ஆர்க் வரைஞ்சிப்பீங்க. அதே மாதிரி இங்கே வச்சு ஆர்ல வச்சு இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி ஆர்க் வரைஞ்சிடுவீங்க. ஆர்க் வரைஞ்சதுக்கப்புறம் இங்கே வரைஞ்ச ஆர்க்கோட மெஷர்மெண்ட் எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, அது இங்கே எங்கே ஆர்க் டச் பண்ணதோ அந்த லைன்லேருந்து திரும்பி நீங்கள் இன்டர்செக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதே மெஷர்மெண்ட் எடுத்து இங்கே இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பைசெக்ஷன் நடக்குமா? ஸோ இங்கேருந்து இன்னொரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து லைனை வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து P' இருக்கும். இங்கே வந்து நீங்கள் இங்கே வந்து கனெக்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இது வந்து R'. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் என்ன கொடுத்தான், PQR கொடுத்தான். இப்போ உங்களுக்கு கிடச்சிக்க ட்ரையாங்கிள் வந்து P'Q R'. ஸோ இது ரெண்டு ட்ரையாங்கிளுமே எப்படி இருக்குன்னா சிமிலராக இருக்குது, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடி பண்ண அதே ஸ்டெப் தான், கொஞ்சம் பொறுமையாக. இங்கே வந்து என்னென்னா இங்கே வந்து கிரேட்டர் 1க்கு கிரேட்டராக இருக்குது. ஸோ ஒன்று வந்து லெஸ் தனாக இருந்துச்சு, இங்கே கிரேட்டராக இருந்துச்சு. லெஸ் தனாக இருந்துச்சுன்னா
நீ வரையிற டயக்ராம் வரையிற ட்ரையாங்கிளோட சின்ன டயங்கிளா இருக்கும். அதே வந்து ஒன்னுக்கு மேல இருந்துச்சுன்னா நீ வரையிற ட்ரையாங்கிளை விட பெருசா இருக்கும். அவ்வளவுதான், வேற டிஃபரன்ஸ் வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து கிடைச்ச ட்ரையாங்கிள் வந்து என்னது, பி டேஷ் கியூ ஆர் டேஷ் இஸ் அ ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் ஈச் ஆஃப் ஹூ சைட்ஸ் இஸ் 7/4 ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைன்ஸ். ஸோ வந்து கொடுத்துருக்க பி கியூ ஆரோட 7/4 டைம்ஸ் வந்து கிரேட்டர் தென்னா இருக்கு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.